ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு தென்றல் வந்து என்ன தடம் எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுமே ஏஞ்சலினா ஜூலி பிச்சமுத்து அப்படிங்கற ரெண்டு பேர்த்தை தான் காட்டுறாங்க. இவங்க யாரும் இல்ல, வெற்றியோட ரிலேட்டிவ்ஸ் தான். இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஊர்ல வியேவாவும் தாசில்தாராவும் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஊருக்கு வெற்றியோட வைஃப் கலெக்டர்மா வராங்கல, அவங்க கிட்ட காக்கா பிடிச்சோம்னா ஏதாவது வர்க்கில ப்ரமோஷன் வாங்கலாம் அப்படின்றதுக்காக இப்ப ரொம்ப ஆர்வமா இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற கச்சேரியே கார்ல தான். கலெக்டர்மா கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேக்குறாங்க. ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் வாய்மூல கார் அங்க நின்றது. அத ஓட்டிட்டு வந்த டிரைவர் என்னோட கார் ப்ராப்ளம், அதனால உங்க கார்ல நீங்க என்னோட பேசஞ்சரை ஏத்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கார்ல இருக்க டிரைவர் கிட்ட கேக்குறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அந்த டிரைவரும் பேசஞ்சரான வெற்றி கிட்ட போய் கேக்குறாங்க, ஏத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாரு. இவங்க காஃபியை குடிச்சு முடிச்சிட்டு சரி யார் வராங்க நம்ம கூட அப்படின்னு பாக்கலான்னு லைட்டா வந்து எட்டி பார்த்தா காத்திருந்தது அதிர்ச்சி. யாருன்னு பாத்தா கார்ல உட்காந்துட்டு இருந்தது அபி. அதை பார்த்ததுமே வெற்றிக்கு பயங்கர ஹாப்பி. ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, வெற்றிக்கு தலைக்காலே புரியல, ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. பட் அபி மேடம் பயங்கர டென்ஷனா இருந்தாங்க. சரி இனி என்ன, ஊருக்கு போற வரைக்கும் ஒரே குழு குழுன்னு ஜம ஜம்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி மனசுல ஹாப்பியா ரக்கட்டி பறந்துகிட்டு இருந்த. அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு இருமா, மாமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இங்க வெற்றி கிளம்பிட்டாரு உள்ள. அதுக்குள்ள வெற்றி சிம்பிள் மனசுக்குள்ள பயங்கரமான ஹாப்பி எல்லாம் ஜாலியா உள்ள வந்துட்டாரு. கார்ல ஏறி உட்காந்தும் தலை கால் புரியல, வார்த்தையிலும் வரல, என்ன சொல்றதுனே தெரியல. வெற்றியோட ரியாக்ஷன் அந்த அளவு ஹாப்பியா இருந்தது. இதுக்கடையில வெற்றி அபிய வெறுப்பேத்துறாங்களா டிரைவர் கிட்ட கேக்குறாங்க. இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு, இவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லவும் அபிக்கு இங்க டென்ஷன் ஏறுது. வெற்றிக்கு ஒரே ஹாப்பி ஆயிட்டே இருக்கு. மனசுக்குள்ள இருக்க சந்தோஷத்தை வார்த்தையால வெளிப்படுத்த முடியாம பாட்டா பாடி வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதை கேட்க கேட்க அபிக்கு ஒரு பக்கம் கடுப்பு அதிகமாயிட்டே இருந்தது. அந்த இடத்துல காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட போய் முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க. இங்க வெற்றிக்கு பயங்கர டென்ஷன், அடப்பாவி நல்ல சந்தர்ப்பத்தை நம்ம இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கடையில வெற்றி ஒரு பிளான போடுற. அப்படி என்னன்னா கார் நல்லா ஓட்ட தெரியல டிரைவர், உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்ட முன்னாடி வந்து உட்காந்துட்டு டிரைவரை பின்னாடி அனுப்பிட்டு நான் உங்களுக்கு டீச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வெற்றியோட மூஞ்சியை பார்க்கணும், ஃபேஸ்ல இருக்க எல்லா பழம் வெளியே தெரியுது. அந்த அளவு சரி இப்பவாது கம்முனு வரணும் இல்ல. இப்பவும் அபிய வம்பு கிழித்துக்கிட்டே இருந்துட்டு நோண்டிட்டே இருந்தனால அபி அங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல கைய பிடிக்கவும் அபி டென்ஷன் ஆயிட்டு வெளியே வந்து பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க உட்கார கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட, டிரைவர் இதுக்கு மேல நீங்களே ஓட்டிக்கோங்க, நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி என்ன பண்ணுவாருனா அங்க இருந்து இறங்கி பின்னாடி போய் உட்காந்துக்குவாங்க. இப்ப டிரைவர் முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க. இப்ப வெற்றி அபி ரெண்டு பேருமே பின்னாடி சீட்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. வெற்றியோட குசுபு தனத்துக்கு அளவே இல்லாம போச்சு. அபியை நோண்டிட்டே இருந்துட்டு வம்பிழுத்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தாரு. அந்த கார் டிரைவர் வேற, வெற்றி வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருந்தும் கலெக்டரமாவே கரெக்ட் பண்ண பாக்குறாங்க பாத்தீங்களா, பெரிய ஆளுதான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் வெற்றி அபியோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. மாலை மரியாதை எல்லாமே செய்யறதுக்காக ரெடியா இருந்தாங்க. இப்ப அவங்க காரு ஊருக்குள்ள வந்ததும் ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து உற்சாகமா அவங்கள மாலை போட்டு மரியாதை செஞ்சு தார தப்பட்டை எல்லாம் தெரிக்க விட்டு வரவேற்றுட்டாங்க. இந்த இடத்துல ஏஞ்சலினா ஜூலிக்கு வெற்றி மேல ஒரு கிரஷ், அதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிரஷ்னா அப்பதான் கிரஷ், இப்ப வந்து எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மாத்திருவாங்க. வெற்றி உன் நேம் என்ன மாத்திட்ட போல, ஏஞ்சலினா ஜூலின்னு புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க இருந்துட்டு நீ என்ன வேணா செல்லமா ஜூலி ஜூலின்னு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூலியா ஊர்ல ஒரு ஜூலியை சமாளிக்க முடியல, இன்னொரு ஜூலியா வேண்டவே வேண்டாமா, உன்னை நான் ஏஞ்சல்னே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, ஏஞ்சலுக்கு ஒரே ஹாப்பியா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் வெற்றி கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு வந்து எப்படியாவது கலெக்டர் ஆகிட்ட சொல்லி ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க, அதுக்காக தான் நாங்க இங்க இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்பதான் வெற்றியும் சொல்லுவாரு, எனக்கும் வந்து அபிக்கும் பயங்கர சண்டை இருக்கு, நீ எங்க ரெண்டு பேரோட சண்டையும் சமாதானப்படுத்திவீங்க, நான் உங்களுக்கு ஜாப் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாருக்கு முன்னாடியும் வெற்றி அபியோட கையை பிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் உதறி விடுவாங்க, அதுக்கப்புறம் கையை பிடிச்சிட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல கை பிடிச்சிக்கோ, எல்லாரும் என்ன நினைப்பாங்க தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அபியோட தோல்லையும் கை போட்டுருவாங்க. அபிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, எப்படியாவது இவங்க கிட்ட எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அங்கிருந்து அவங்க வேற இடத்துக்கு கிளம்பிடுவாங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்ல அடுத்த ஒரு புது கதையோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.